நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எண்ணெய் காஞ்சி லவங்கம் பட்டம் போட்டுக்கலாம். நல்லா விடிஞ்சு வரணும். அடுத்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். கீரி போட்டுக்கலாம். எக்கச்ச பக்க இந்த மாதிரி கீரி போட்டு போய் இது வெங்காயம் வந்துச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அடுத்து தக்காளி. ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. அடுத்து ஸ்டவ்வில் நம்ம அரிசி தனியாக வடித்து எடுத்துக்கலாம். தனியாக வடித்து எடுத்துக்கிட்டு தான் நம்ம இதில் மசாலா சேர்க்க போகிறோம். கொதி வந்த பிறகு அரிசி போட்டு நம்ம புதினா கொத்தமல்லி போட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிங்கன்னா அடுத்து அரிசி வந்து வடித்து இதில் சேர்க்க வேண்டியது தான். அடுத்து மேலே முட்டை இது நம்ம வந்து இறக்கி இது ஃபில்டர் பண்ணி நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவில் நம்ம இதை மிக்ஸ் இன்னைக்கு நம்ம முட்டை பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ன பட்டனும் கிளிக் பண்ணுங்க. நம்ம இதில் முட்டை சேர்த்து முட்டையும் இந்த மசாலாவோட கலக்கி எடுத்துக்கலாம். தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அரிசி சேர்த்திட்டு வேக வச்ச அரிசி சேர்த்தி தம் கொடுத்து நம்ம இந்த தனியாக எடுத்துக்கலாம்.